வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ எளிமையான மத்திய உணவு தாங்க செய்ய போகிறோம். சிம்பிள் வெஜ் லஞ்ச் காம்போ தான் செய்ய போகிறோம். குழம்புக்கு முளக்கட்டிய கொண்டக்கடலை குழம்பு, பீன்ஸ் கேரட் முட்டைகோஸ் பொரியல் சாப்பாடு, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் பக்கம் முளக்கட்டின கொண்டக்கடலை எடுத்துருக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு சிறுதுண்டு பட்டை, இது கூடவே 25-30 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு பல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட சின்ன சைஸில் 4 தக்காளி எடுத்துருக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கிட்டால் போதும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அவங்க காரத்து அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்திடலாங்க. கடாய் சூட்டிலே நல்லா வதங்கிக்கும், சூடு ஆறட்டும். இப்போ பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பொரியலுக்கு தாளிச்சு விட்டுருக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். தாளிக்க 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் முட்டைகோஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து 400-450 கிராம் வர மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ காய் தேவையான அளவு குச்சி சேர்த்துக்கலாம். காய் வேகிறப்பவ தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ சாப்பாடு வெந்துருச்சுங்க. ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருள் வதக்கினது சூடாக அரிச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் முளக்கட்டின கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 400 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ பொரியல் தயாராகிடுச்சுங்க. இது கூட விருப்பப்படுறவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்த்துக்கல. இப்போ குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சிம்பிள் லஞ்ச் மெனு தயார் செய்துட்டேங்க. சாப்பாடு முளைக்கட்டிய கொண்டக்கடலை குழம்பு, முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல்,